வணக்கம். வாழ்க வளமுடன். டயபெட்டிக்ங்கிற தலைப்பில் தொடர் பதிவுகள். ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் கண்டிப்பாக சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அவங்களோட உடம்பில் நடந்த மாறுதல்கள், நடந்து கொண்டிருக்கும் மாறுதல்களை அவங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சில பதிவுகள் நம்ம சேனல் மூலமாகவும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளில் இப்போ நம்ம பார்க்க போகிறது டயபெட்டிக் தொடரில். தயிர் சாப்பிட்டால் சர்க்கரை நோய் வர வாய்ப்பு குறைவாங்கிறத பார்ப்போம். ஆரம்பத்திலிருந்து தினமும் சிறிது தயிர் சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்பு குறைவுன்னு ஒரு ரிசர்ச்சில் சொல்லியிருக்கிறாங்க. லண்டனில் இருக்கிற கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ ஆராய்ச்சி மையத்தின் முன்னணி விஞ்ஞானியாக இருக்கும் டாக்டர் நீரா மரோகி குறைந்த கொழுப்பு சத்துள்ள பால், தயிர் மற்றும் குறைந்த கொழுப்பு கொண்ட சீஸ் வகைகளும் நீரிழிவு நோய்க்கு வருவதற்கான வாய்ப்பை 24% அளவிற்கு தடுக்கின்றன என்று கண்டுபிடித்துள்ளார். இந்த முடிவுகள் சோதனைகளால் நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் புளிக்க வைக்கப்பட்ட பால் பொருட்களில் விட்டமின் டி, கால்சியம், மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் உள்ளன. மேலும் நொதித்தல் பலனாக உருவாகும் விட்டமின் கே, ப்ரோபயோட்டிக் பாக்டீரியாக்கள் நீரிழிவு நோய்க்கு எதிரான நல்ல பலன்களை தரும் என்று குறிப்பிடப்படுகிறது. எனவே தினமும் சிறிது தயிர் சேர்த்து கொள்வதால் சர்க்கரை நோய் வராமல் தடுத்து கொள்ளலாம் என்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள். டயபெட்டிக் பேஷண்ட் நம்மளை சுற்றி நிறையா இருக்கிறாங்க, அவங்களுக்கும் புரிகிற மாதிரி எடுத்து சொல்லுங்கள். வாழ்க வளமுடன்.